பெரிய படம் பெரிய பொடியான படம் நீங்க பில்டப் ஏத்தி ஏத்தி ஏத்து அடுத்தடுத்து ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திச்சானா அப்புறம் போக மாட்டான். கரெக்ட், இவங்க இப்படிதான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, வந்த அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு மூடுக்கு வந்துடும். ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குப்பை படங்களை கூட எடுத்துட்டு பயங்கரமா ப்ரொமோட் பண்ணி நம்மளை எல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சினிமா சூழல் அப்படிதான் மாறிடுச்சு, அது கல்ச்சராகவே மாறிடுச்சு, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியும். இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு நேம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், ஃபைட் ஓப்பனிங் ஃபைட் வேணும், ஓப்பனிங் சாங் வேணும், பஞ்ச் டயலாக் வேணும் கேட்டுட்டு இருந்தவர் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மூடுக்கு வந்திருக்காருல. இனிமே எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சீன் வைங்கன்னு கேட்கிற ஒரு மூடுக்கு வந்தா. ஆக்சுவலி இந்த படம் எல்சியூல வருதுன்னு கன்ஃபார்மா சொன்ன ஆட்கள் நானும் ஒருத்தேன், நல்ல வேலை தப்பிச்சேன். பட் இந்த படத்தை நீங்கள் எல்சியில் கனெக்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சீனாவே எடுத்து நீங்கள் வந்து அந்த காஃபி ஷாப்பில் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இவரை உட்காந்து கமல் உட்காந்துட்டு இந்த விஷயத்தை அப்படி பேசிட்டு போகிற மாதிரி நீங்கள் பேசிட்டு போகிற ஒரு சீன் எடுத்து வச்சுக்கோங்களேன். ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் லியோ வெளியாகியிருக்கு. படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக நல்ல வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்நிலையில் படம் எப்படி இருக்குது, அவருடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத இன்னைக்கு பத்திரிகையாளர் விஷன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். நான் வணக்கண்ணே. வணக்கம். படம் பொதுவாக உங்களுக்கு எப்படின்னு இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க? எனக்கு நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி படம் போகிற ஆள் கிடையாது. இவங்க கொடுக்குற ஹைப்பு, இவங்க பண்ணுற ஒரு ஒன்று கொடுக்குற இன்னைக்கு கல்ச்சர் மாறிடுச்சுல, முன்னாடி மாதிரி கிடையாது. கரெக்ட. குப்பை படங்களை கூட எடுத்துட்டு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி நம்மளை எல்லாம் பார்க்க வைக்கிறதுக்கான வேலை தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி சினிமா சூழல் அப்படி தான் மாறிடுச்சு, அது கல்ச்சராகவே மாறிடுச்சு, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் விளம்பரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, இன்றைக்கி அந்த சூழலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது படங்களை எல்லாமே பெருசாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு ட்ரிகர் ஆகி டியூன் ஆகி நம்ம ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாம் போகக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. நம்ம கேஷுவலாக நார்மலாக போனோம், படத்தை என்ன வேணா இருக்கலாங்கிற மாதிரி போனேன். நான் அப்படி தான் போனேன். ஸோ நான் அப்படி போனதுனால எனக்கு படம் பிடிச்சிருந்தது. இப்போ விஜய் அவர்களோட பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்பொழுது, நம்ம பழைய படங்கள் விட்டாலுமே கூட, இப்போ ஒரு சமீபத்தில் ஆஃப்டர் 2000 அவர் பண்ணிய படங்களில் வந்து நிறைய படங்கள் கமர்ஷியலாக ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரோ சாங் பஞ்ச் டைலாக்ஸ் அப்படின்னு தான் ஒரு என்டர்டெய்னர்னு ப்ரொமோட் பண்ணி பண்ணக்கூடிய ஒருத்தர் அவர். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக அவரே கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு புது மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்றது என்னோட ஒப்பீனியன் கூட. உங்களுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு இருந்தது? ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். 100% அவர் மாறல, அவரோட கொஞ்சம் யூஷுவல் மேனரிசம் பாடி லாங்குவேஜ்ல. சி, அவர் கமல்ஹாசன் கிடையாது, அது அவருக்கே தெரியும். இந்த 100% கேரக்டராக மாறுறது கமல் சாரோ மம்முட்டி சாரோ கிடையாது. அவர் அவர் ஒரு என்டர்டெய்னர். ஸோ அவர் என்டர்டெய்னராக இவ்வளோ நாள் இருந்துட்டு அவர் சரி 50 ஆக போகுது, நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்லேயோ இல்லை நம்ம கொடுக்கக்கூடிய படங்கள்லையோ பண்ணக்கூடிய கேரக்டர்லேயே நம்ம ஒரு சேஞ்ச் கொடுக்கணுங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டார். அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் வந்து மாஸ்டரே, மாஸ்டரில் அவர் ஜேடி பண்ண கேரக்டரே ரொம்ப புதுசு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இது அதோட அடுத்த வெர்ஷன். ஸோ அந்த ஏரியாவில் அவர் சின்ன சின்ன பாதிப்புகள் பாடி லாங்குவேஜ் அது இருக்கும், அது மாறாது. ஸோ அது ஒரு 25% இருந்தால் கூட ஒரு 75% நம்ம வந்து ஒரு புது விஜயை பார்க்குறோம். எஸ்பெஷலி வந்து எமோஷனலான சீன்ஸ், ஃபேமிலியோட பேசுகிற சீனு, குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற சீனு, த்ரிஷாவோட இன்டர் பண்ணாது ரொம்ப முக்கியமான சீன்ல, அது லென்த்தியான சீன். கரெக்ட். அப்புறம் நம்ம நெப்போலியன் அந்த கேரக்டர், நம்ம மரியம் ஜார்ஜ் அவர் கூட இன்டராக்ட் பண்ற சீன்ஸ் நிறைய சீன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு சீன் ரெண்டு சீன் இல்லை ஆக்ஷன் படத்துல, பொதுவாக ஆக்ஷன் படத்துல ஒரு சீன் ரெண்டு சீன் தான் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வரும். இது அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு ஒரு 7-8 சீன் இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காரு, பிசிறு இல்லாம நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த உடஞ்சி அழுகிற சீன் நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா சமீபத்துல நிறைய பெரிய ஸ்டார்டம் உள்ள ஹீரோக்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சீனை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? அழமாட்டாங்க முதல்ல. கரெக்ட், அழுறது வராது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு பெர்ஃபார்ம் ஒரு என்டர்டெய்னராக முழுசாக மாறினவங்களுக்கு ஒரு ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே சிக்கிடுவாங்க, அல்லது பழகிடுவாங்க. நீங்கள் அதுலேருந்து உடைச்சிட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நல்ல பெர்ஃபார்மர்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட பிகினிங் பீரியட்லேருந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்ட். நீங்கள் சிவாஜி சார் எடுத்துட்டீங்கன்னா அவர் முதல் படமே அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் தன்னை ஒரு மனநல குண்டி வர மாதிரி நடிச்சுட்டு அவர் என்னென்ன முதல் படமே அவர் பெர்ஃபார்மராக தான் வராரு. கமல் வந்து வெரி இனிஷியல் பீரியட்லேருந்தே ஒரு 16 அவர் ஒரு முழு பெர்ஃபார்மராக மாறிட்டார் இல்லையா? ஸோ அப்போது அவங்களுக்கு ஈஸி, அவங்க நாளைக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பண்ணால் கூட திருப்பி அந்த ஜோனில் போய் ஒரு படம் பண்ணிட முடியும். விக்ரம் பண்ணால் கூட திருப்பி மகாநதி மாதிரி ஒரு படத்தை அவரால் பண்ணிட முடியும். ஆனால் இப்போ ரஜினி மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம், விஜய் மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க ஆரம்பத்தை இந்த டெம்ப்ளேட் தான் பழகிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுலேருந்து உடச்சிட்டு வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நல்ல ஒர்க், நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. அது கரெக்டாக எப்படி அவ்வளோ லென்த்தியான சீன், அவ்வளோ எமோஷனலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், எஸ் அந்த சீனில் எனக்கு ஒரு மாதிரி கண்கலங்கிடுச்சுங்க அப்படின்னாரு. அப்போ அது அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கன்வே ஆயிருக்கு அப்படின்னா கரெக்ட். தியேட்டரில் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ ஹோல்டாக
உட்காந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது அப்போ விஜய் வந்து பொதுவாக சொல்லுவார், நான் ஒன்றும் பெரிய பெர்ஃபார்மர் கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இனிமே அவரே அதை சொல்லக்கூடாது. இது ஒரு இதுக்கு நல்ல படத்தோட வெற்றி தோல்வி சக்சஸ் கமர்ஷியல்லா வசூல் எல்லாம் தாண்டி இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு நேமை கிரியேட் பண்ணியிருக்கல. இனிமேல் அவர் அடுத்தடுத்த படங்களில் தான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சீனும் வேணும்னு எதிர்பார்க்கணும். கரெக்ட். ஃபைட் ஓப்பனிங் ஃபைட் வேணும், ஓப்பனிங் சாங் வேணும், பஞ்ச் டயலாக் வேணும் கேட்டுட்டு இருந்தவர் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மூடுக்கு வந்திருக்காருல. இனிமேல் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சீன் வைங்கன்னு கேட்குற ஒரு மூடுக்கு வந்தால் ஏன்னா ஃபேன்ஸுமே அதை அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, அவரோட ஃபேன்ஸையும் தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸுமே வந்து கொண்டாடுறாங்க நல்லா இருக்குது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அவர் அதை தைரியமாக பண்ணலாம். ஓகே. இப்போ விஜய் அவர்களை தாண்டி படத்தில் வந்து ரொம்ப பெரிய கேஸ்ட் இருக்குது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய கேஸ்ட் இருக்கும்பொழுது. ஆனால் அவர்களுக்கான ஈக்குவலான ரோல் அப்படி, ஐ மீன் அவங்கள சரியாக லோகேஷ் அவர்கள் பயன்படுத்திக்கலையோ அப்படின்னு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலை அப்படிங்கிறது ஒரு விமர்சனம், அதே நம்ம உண்மை தான். அதை நம்ம அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவர் அதை டிசைட் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கதை நான் பார்க்குறேன். இது விஜய் படம், மாஸ்டர் மாதிரி இதில் விஜய் சேதுபதி வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாரு, விஜயோட பெட்டராக பண்ணிட்டாருலாம் ஒரு விமர்சனம் வந்துச்சுல, அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறத ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது விஜய் படம், சஞ்சய் தத்துக்கு ஒரு ரோலு, அர்ஜுன் சாருக்கு ஒரு ரோலு, இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ரோல் இல்லையா. ஓகே ஓகே. கௌதம் மேனன் பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு வராது, அது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான். பட் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரு மெயினான ரோலு. அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே இவ்வளோதான், அஞ்சு சீன் தான், அந்த அஞ்சு சீனையும் அவங்க சூப்பராக பண்ணுற மாதிரி தான் அவங்க ஸ்டோரியாகவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதை பிளான் பண்ணிட்டு அதை தான் பண்ண வச்சிருக்காங்க. பட் என்ன, அதுக்கு ஒரு பெரிய ஸ்டாரை கொண்டு உட்கார வச்சு அது வியாபாரமா வேல்யூ வருது, ஒரு பேன் இண்டியா ஃபீல் வருது. அர்ஜுன் சார் வரும்போது ஒரு ஒரு ஓ அர்ஜுன் சார் இல்லாம பண்ணியிருக்காருங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது இல்ல. கரெக்ட். அதுக்காக அந்த கேரக்டரை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து அதான், அப்போ அந்த ப்ரொமோஷன் சைடு இதெல்லாம் கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் போயிருக்க மாட்டோம். இப்போ சஞ்சய் தத்துல நம்ம என்ன நினைச்சிட்டோம், கேஜிஎஃப் மாதிரி எதிர்பார்த்துறோம். கரெக்டா? கரெக்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார்டமை கொண்டு வந்து உள்ளே வைக்கும் பொழுது காமன் ஆடியன்ஸுமே அவங்க காமன் ஆடியன்ஸ் மத்தியில் அவங்களாம் நாங்கள் ஒரு பர்ஃபார்மர்ஸ்ன்னு நிரூபித்தவங்க இல்லையா. ஸோ ஆடியன்ஸ் காமனாகவே அவங்க ஃபேஸை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு போயிடறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொமோஷன் சைடில் அதை பண்ணியிருக்கலாம். மேபி இவங்க வந்து விஜய் படம் தான், இது முழுக்க முழுக்க விஜய் படம் தான், ஒரு ரெண்டு பவர்ஃபுல்லான வில்லன் ரோலை ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதை சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணும். அந்த ஒரு விளக்கம் இருந்து நீங்க வந்து ஓப்பனாவே அடிச்சு பேசணும். நீங்க வந்து ப்ரொமோஷன் சைடு பெரிய சேஞ்சஸ் வரணும், அதாவது நேர்மையான ப்ரொமோஷன் வந்து பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்கள் ஆகட்டும், கண்டிப்பா கம்பெனி ஆகட்டும், அந்த ஏரியாவுக்குள்ள வரணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய படம் பெரிய பொடியான படம் நீங்க பில்டப் ஏத்தி ஏத்தி ஏத்து அடுத்தடுத்து ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திச்சானா அப்புறம் போகவே மாட்டான். கரெக்ட். இவங்க இப்படிதான் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க, வந்த அப்புறம் பாத்துக்கலாங்கிற ஒரு மூடுக்கு வந்துடும் ஒரு அஞ்சு வருஷத்துல. அதனால நீங்க ப்ரொமோஷனை வந்து ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் இல்லாம கரெக்டாக என்ன அதை சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் ப்ரொமோட் பண்ணுங்கள். இதான் படம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை என்ன வேணால் ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போய் ஷோ நடத்துங்க, இன்டர்வியூ கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இதுதான் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லுங்கள். ஓகே. அதுதான். அதேமாரி படத்துடைய இரண்டாம் பாதி வந்து செகண்ட் ஆஃப் ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தது அதை, நீங்கள் இந்த விமர்சனத்தையும் நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த செகண்டாக ஃபுல்லாக போரு லேகிங் அப்படிங்கிறது நான் 9 மணிக்கு ஷோ போகும்போதே எனக்கு வந்துருச்சு. ஓகே ஓகே. ஆனால் நான் அறிஞ்சிக்கிட்டே தான் உள்ளே போகிறீங்க. ஆமாம். ஓகே. படம் போகும்போதே எப்படி இருக்குது அப்படின்னு வந்துருல, 4 மணி பெங்களூர் கேரளாலாம் போய் பார்த்துட்டாங்க, நான் இங்கே 9 o'clock ஷோ தான் போகிறேன். அப்போது உள்ளே போகும்போதே வருது. ஆனால் நம்ம அப்படி முழுமையாக அந்த படத்தை வந்து செகண்ட் ஆஃப் வந்து லேக் அப்படின்னு நம்ம ஒதுக்க வேண்டிய அப்படியெல்லாம் அவ்வளோ லேக்லாம் இல்லை. கரெக்ட். நீங்க மாஸ்டர்ல கடைசி கிளைமேக்ஸ் ஒரு பெரிய லேக் இருந்துச்சு, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதுல இல்ல. என்ன ஆக்சுவலி இவங்களுக்கு என்ன அது ஒரு லேகா தோணிடுச்சுன்னா, இந்த பிளாஷ்பேக் செக்மெண்ட் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதுல கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மி ஆயிடுச்சு. அதை ஆக்சுவலி அதுதான் பெருசா எதிர்பார்ப்போம். இவர் யாரு இல்ல லியோ யாரு அப்படின்னா அந்த கேரக்டர் என்னதான் பண்ணும் அப்படிங்கிற இடத்த அது அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாட்ஷாவில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இவர் மாணிக்கம் முன்னாடி பாட்ஷா இருந்தாலும் பாட்ஷா அவர் என்ன பண்ணாருங்கிறதா முக்கியம். ஆமாம். பாட்ஷா அவர் எதுவும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் ஃபெயிலியர். கரெக்டாக. ஸோ அது மாதிரி அப்போ லியோவா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த இடத்த லியோவை எதையும் பண்ண வைக்காமல் வாய்ஸ் ஓவரில் கடந்து போயிட்டாங்க. குறிப்பாக படம் வர்றதுக்கு முன்னாடியே கூட ஆடியன்ஸ் மத்தியில் இருந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இந்த லியோதாஸ் அப்படின்ற கதாபாத்திரம் தான். இப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எப்படின்னா, பார்த்தியே ரொம்ப பெட்டர், பார்த்தி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் பேசிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ லியோ வந்து லியோவுக்கு நீங்கள் வந்து மன்சூர் அலியானோட வாய்ஸ் ஓவர்லேயே போகுது, 20,000 டன் இதை கொண்டு போனோம், அதை கொண்டு போனோம், இதை கொண்டு போனோங்கிறது வந்து அது வாய்ஸ் ஓவரில் போகுது. அப்புறம் இந்த நரபலி மற்றும்
மிருகங்களை கொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் மனுஷங்களை கொண்டாங்க, எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் போகுது. அந்த பதைப்பதைப்போ இல்லை அந்த அந்த ஒரு பயங்கரமான மாஸ் பிளஸ் கிளாஸ் சீனும் இல்லை. நீங்கள் ஒரு 15 அது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே இருக்கும் அந்த செக்மெண்ட் இல்லையா? அது வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் ஓவராகவும் ஒரு மாதிரி பாட்டு ரொம்ப சுமாராக இருந்துட்டு அந்த 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 செக்மெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் லேக் மாதிரி தோணுது. அதே மாதிரி இப்போ அனிருத் அவர்களுடைய பிஜிஎம், அனிருத் பிஜிஎம் கொடுக்குற ஒரு படம்னாலே படம் முடிச்சுட்டு வெளில வரும்பொழுதே நமக்கு ஒரு 5-6 ட்ராக் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ஜெயிலர் படத்துலலாம் அந்த பிஜிஎம் இல்லைன்னா தியேட்டர் எப்படி இறப்பாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சொல்கிற மாதிரி எப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தியேட்டரே எரப்ட் ஆகிற அளவுக்கு ஒரு பிஜிஎம் கொடுத்தவர் இப்போ வந்து லியோவில் ரொம்ப காமாக போயிட்டாரோ அப்படின்னு தோணுது. இல்லை எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே, இந்த படத்துக்கு அதானே தேவைப்படுது. நீங்கள் படமாக பாருங்கள், நீங்கள் இந்த நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், 2-3 இன்டர்வியூல சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய வயலன்ஸ் ஏரியா இருக்குல்ல, வயலன்ஸ் அவ்வளோ ரத்தம் தெரிக்கிறது வெட்டுறதெல்லாம் இல்லாமல் யூஷுவல் ஃபைட்டாகவே வச்சுருந்துட்டிங்கன்னா இது ஒரு ஃபேமிலி படம். கரெக்ட். ஓகே, கரெக்டா, ஒரு ஃபேமிலி மேன் சந்திக்கிற பிரச்சனை தான் இந்த படம். சும்மா ஒரு மனுஷன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு, அந்த மனுஷனை போயிட்டு யாரோ ஒரு பேரை சொல்லி அவன் டார்ச்சர் பண்றாங்க. நான் கிடையாது அவன் அப்படின்னு அவன் பரிதி வைக்கிறான். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவன் ஃபைட் பண்றான், சண்டை போடுறான், குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி பண்றான். அப்ப இது ஒரு ஃபேமிலி படம். கரெக்டா, நீ வயலன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு ஃபேமிலி படம். அது ஒரு நிறைய எமோஷனல் ஏரியா இருக்கு, நிறைய ஃபேமிலி டிராமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் அவரோட எமோஷனல் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு வேற மாதிரி ஒரு மியூசிக் தான் வந்து தேவைப்பட்டிருக்கு. இது லோகேஷ் சொல்லி அனிருத் பண்ணாரா இல்லை அனிருத்துக்கு அந்த படத்தை பார்க்கும்போது எப்படியான ஒரு ஐடியா வந்ததுன்னு தோணுச்சான்னு தெரியல. பட் எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது அது ஒர்க் அவுட் ஆயிருந்து தான் தோணும். பட் நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த ஜெயிலர் மாதிரி விக்ரம் மாதிரி மியூசிக் வந்து மைண்டில் எல்லாமே இருக்கலாம். பட் அதை 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 வேணும் தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை போடுறது ஒன்றும் அனிருத்து கஷ்டம் கிடையாது. கரெக்ட், 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 உண்மைதான். ஏற்கனவே அதை நிரூபிச்சவர். எஸ், ஏன்னா அது அப்படி ஒரு மியூசிக்கை போடுறது ஒன்றும் அவர் கஷ்டம் கிடையாது, அவர் பண்ணிட்டு தானே இருக்கிறாருனால அது வேணும்னு நினச்சிருக்கிறாங்க. அது வேணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஃபைட்லாம் போகும்போது உள்ள ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு மியூசிக் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மைல்டான டோன்ல தமிழ்ல வந்து அதை ராஜா சார் பண்ணுவாரு. யுவன் சங்கர் ராஜா ஒரு சில படங்கள்ல பண்ணிருக்கிறாரு தாண்டி, வேற யாரும் அதை பண்ணதில்ல. அனிருத் நம்ம சொல்றோம்ல தீ மியூசிக்லாம் போட்டு கலைக்கிடுவார்னு, ஆனா அதுதான் ஒரு கட்டத்துல அவருக்கு மேல பெரிய விமர்சனமா மாறிடுச்சு. பாத்தீங்களா, இறைச்சலா இருக்கு, உள்ள உட்கார முடியல, என்னையா போட்டு அடி அடி நடிக்கிறாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கும்போது அப்ப அவரு வேணாம் நம்ம இதை இன்னொரு சைடு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அதை பண்ணிருக்கிறாரு. எனக்கு அது பிடிச்சிருந்தது, ஒர்க் அவுட் ஆயிருந்தது படமா பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் எண்ட் ஆஃப் தியே நமக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுதான் நமக்கு இங்க ஏதோ ஒரு கொண்டாட்டம் தேவைப்படுது, ஒரு பயங்கரமான ஒரு வைபு எல்லாம் தேவைப்படுதுனால அது மிஸ் ஆன மாதிரி. வரிசையா அவர் கடைசியா பண்ண ஜவான், ஜெயிலர், இது எல்லாத்துலயுமே அந்த மைல்ஸ்டோன் செட் பண்ணிட்டதுனால மேபி ஆடியன்ஸ் அந்த மாதிரி. அவருமே நீங்க பாருங்க ஒரு டெக்னீஷியன், அதை பிரேக் பண்ணணும்ல. கரெக்ட், கரெக்ட், பிரேக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வேணும். அதுக்கு ஒரு டைரக்டர் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் போது அவர் பிரேக் பண்ணிருக்காரு. அப்படிதான் பாக்குறேன் நம்ம அதை வரவே இருக்கணும். ஆக்சுவலி படம் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே இருந்த ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் மத்தியில இருந்த ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வந்து லியோ எல்சியூல வருமா அப்படின்றதுதான். இப்ப இந்த படத்துல வந்து நம்ம எல்சியூ கனெக்ஷன்ஸ் வந்து ஆப்வியஸா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு? ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த படம் எல்சியூல வருதுன்னு கன்ஃபார்மா சொன்ன ஆட்கள்ல நானும் ஒருத்தன். ஓகே, நல்லவேளை தப்பிச்சேன். ஏன்னா இந்த படத்துல நெப்போலியன் அந்த மரியம் ஜார்ஜ் நடிக்கிறார், அவர் நெப்போலியனாவே நடிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும் முன்னாடி. ஓகே, ஓகே, அதனால நான் அடிச்சு சொன்னேன் இது கண்டிப்பா எல்சியூல வருது, எனக்கு அந்த காட்சிகளே தெரியும். அதனால நான் சவுக்கு சங்கர் அண்ணா சொல்ற மாதிரி சோர்ஸ் மூலமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சிருந்தது. அதனால அந்த எல்சியூல வருதுன்னு கன்ஃபார்மா சொன்னேன். பட் இந்த படத்தை நீங்க எல்சியூல கனெக்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த படத்துக்கு எல்சிக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? கரெக்ட் தான், நீங்கள் அந்த மரியன் ஜார்ஜ் கேரக்டர் கொண்டு வந்தது ஓகே, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். அந்த மாயா கேரக்டர் வந்து நீங்கள் அதை கிளைமேக்ஸை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த கிளைமேக்ஸ் கனெக்ஷன் இல்லாமல் சும்மாவே அந்த கேரக்டர் வந்துட்டு போனாலும் அந்த படத்தோட கேரக்டர்லாம் இங்கே இங்கே வந்துட்டு போகுதுங்கிறது நம்ம தேட்டரில் பார்க்க ஒரு தேட்டர் மூமெண்ட்ஸாக இருக்கும்ல, ஒரு ஜாலியாக இருக்குல்ல, ஒரு சுவாரஸ்யமாக இருக்குல்ல, அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான் அதுக்கு அந்த இந்த படத்தில் நீங்கள் அவ்வளோதான் பண்ணியிருக்க முடியும். நீங்க இந்த படத்துல இதுக்கு மீறி எல்சியூ கனெக்ஷன் இல்லாம ஒரு லாரியை கொண்டு நிப்பாட்டிட்டு அல்ல லாரியை கூட விடுங்களேன். நம்ம இப்ப நம்ம டெல்லி வந்து பொண்ணை கூட்டி எங்கெங்கயோ தான் டிராவல் ஆயிட்டு இருக்காரு விக்ரம்ல, அப்படிதானே காமிப்பாங்க. அவர் அதே பொண்ணோட வந்து இங்க வந்து காபி சாப்பிட்ற மாதிரி கூட நீங்க சீன் வைக்கலாம். அதெல்லாம் விஷயம் இல்லை. பட் எல்சியூல இவர் இந்த ஒரு 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 கனெக்ட் ஒன்று பண்றாள், இப்ப அங்க ரோலெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்த மாதிரி சம்திங் இதுல ஒன்று பெருசா ஒன்று இருக்க போகுதுங்கிற ஒரு கனெக்ஷன் வந்து இதுல ஒர்க் அவுட் ஆகல. கிளைமேக்ஸ்ல நம்ம சொல்லிக்கலாம், அது வெளியே வந்துருச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து இங்க கமல் சார் வாய்ஸ் வந்ததுனால ஒண்ணு நம்ம இதோட அப்படி எல்சியோட ஒண்ணு பெருசா கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒண்ணும் அவரும் வந்து பதில் சொல்லாமையே தானே போற மாதிரி இல்ல விட்டுருக்காங்க இல்லையா. லியோ அந்த பார்த்திபன் கதாபாத்திரத்துக்கு ஃபோன் பண்ணும் பொழுதும் அவரும் பெருசா எந்த பதிலும் சொல்ற பதிலே சொல்லல. ஆஹா, இவ்வளவு இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிச்சு வந்திருக்கு, நம்ம இவர் வேறங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆமா, நான் என்ன சொல்ல, நீங்க அந்த கேரக்டரை கமல் சார கன்வின்ஸ் பண்ணி நீங்க ஒரு சீனாவே எடுத்துருக்கலாம். ஓகே,
வெறும் வாய்ஸ் ஓவராக மட்டும் இல்லாமல் நீங்கள் சீனாவே எடுத்து நீங்கள் வந்து அந்த காஃபி ஷாப்பில் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இவரை உட்காந்து கமல் உட்காந்துட்டு இந்த விஷயத்தை அப்படி பேசிட்டு போகிற மாதிரி நீங்கள் பேசிட்டு போகிற ஒரு சீன் எடுத்து வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருந்திருக்கும். குறைஞ்ச பட்சத்தில் ரொம்ப பெரிய அது அது அப்போது இந்த இந்த கேள்வி கேள்வி வந்து நீங்கள் வெறுமனே வாய்ஸ் ஓவரில் வச்சிங்கன்னா நீங்கள் அது வராது. நீங்கள் வாய்ஸ் ஓவர் தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தால் இன்னொரு கோட்டாக இருக்கும். ரோலெக்ஸ் வந்துருந்துச்சுன்னா ஆமாம், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ, கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ டிராவல் ஆகி அடுத்த ட்ரக்கை வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க கூட ட்ரக்கை ஒழிக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கு வைப்பு தராது. இவ்வளோ சம்பவத்தை முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ ரோலெக்ஸ் கால் பண்ணி இந்த சப்ளைக்கும் ரோலெக்ஸ் தான் மெயின் இல்லையா? அவர் தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக பெரிய சப்ளையர். இந்த டாசன்கோக்கும் அவர் தான் சப்ளை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ரோலெக்ஸ் கால் பண்ணி இங்கே நீ கை வச்சு இங்கே நீ கை வச்சுட்டல்ல ஊர் ஊராக ஒவ்வொருத்தன் கை வச்சுருக்கீங்க உங்களை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறேன்னு ரோலெக்ஸ் பேசுந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேற மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ். ரோலெக்ஸ் இங்கேயும் வந்துட்டு வரும்போது அந்த கனெக்ட் வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் தியேட்டரே கண்டிப்பாக, ஆனால் இதெல்லாம் நம்மளோட ஐடியா. அப்படி ஒரு சீனில் வந்து நடிக்கிறதுக்கு கமல் ஒத்துக்கணும், அப்படி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு சூர்யா ஒத்துக்கணும்லாம் ஒன்று இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அது ஒரு சேலஞ்சிங். ஸோ அதான் என்ன சொல்கிறேன், இப்போ இவ்வளோ சேலஞ்சிங் இருக்கும்போது நீங்கள் இந்த படத்தை எதுக்கு எல்சியூவெலாம் கொண்டு வரீங்க? அழகாக ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக எடுத்துகிட்டு போயிடலாமே இல்லையா? இவ்வளோ கன்வின்சிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது இது எப்படின்னா, இவங்க ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பிளான் பண்ணிவிட்டு சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக நெப்போலியன் கேரக்டர்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு எல்சியூவா எல்சியூவான்னு எதிர்பார்ப்பு அதிகமாக கேள்வி வந்துட்டே இருக்குல்ல, அதுக்காகவே வலிந்து திணிச்சு கமல் சார் சார் லோகேஷ்காக பண்ணி கொடுப்பார் பையன் மாதிரி, அதுக்காக அவர் கூப்பிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ண வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம படத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பேசணும், பாசிட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம பேசணும். இப்போ உங்களுக்கு பர்சனலி லியோ படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? விஜயோட கேரக்டர். ஓகே, விஜயோட பர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த பார்த்திபன் கேரக்டர், அந்த கேரக்டரோட லுக்கில் இருந்தாகட்டும், அது அந்த முடியெல்லாம் ஏதோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சோம். பட் படமாக பார்க்கும்போது ஒன்று நமக்கு தப்பாக தெரியல இல்லையா? நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு முடியை கொண்டு தூக்கி வச்சிருக்காங்க. முன்னாடி நவரசநாயகன் கார்த்திக் சார் இருக்கார்ல, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே முடி போனதுக்கப்புறம் இப்படி தான் டோப்பாக வைப்பாங்க. ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க, தலையில் டோப்பா வைக்க சொன்னால் அண்டங்காக்காவை தூக்கி தலையில் வச்சுருக்காங்கன்னா விமர்சனம் எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி இவருக்கு எதுக்கு செட் ஆகாத டோப்பா வைக்கிறாங்க? டோப்பாவா ஒரிஜினல் கூட நமக்கு தெரியல இன்னும் இல்லையா? ஏன் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க நமக்கு தோணுச்சு பார்க்கும்போது. பட் படமாக பார்க்கும்போது நமக்கு அது ஒன்றும் பெரிய தவறாக தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, விஜயோட கேரக்டர், விஜய் த்ரிஷாவோட அந்த சேர்ந்து பண்ணக்கூடிய அவங்களுக்கான சீக்வன்ஸ். ஓகே, அது அது அந்த கிளைமே அந்த பெரிய சீக்வன்ஸ் அவங்க அழுது அழுது பேசுறதெல்லாம் தாண்டி இயல்பாகவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சீனில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார் மேலேருந்து, ஒரு டிஷர்ட் போட்டு வரும்போது ஒரு லுக் ஒன்று இருக்கும்ல, அவங்களுக்குள்ள ஒரு லுக் இருக்கும், டைலாக்ஸ்லாம் பெருசாக இருக்கும், ஒரு லுக் இருக்கும். அப்புறம் இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரது, அவங்களோட ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி, யா அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. படத்தை பற்றி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். உங்களுடைய பார்வைக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.